Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் சார்பில் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புள்ளது என்பது பற்றி களம் யாருக்கு பகுதியில் பார்க்கலாம். திமுக தரப்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கி கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநாவுக்கரசரையே மீண்டும் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோவும் பெரம்பலூர் தொகுதி கிடைக்காத பட்சத்தில் அமைச்சர் கே என் நேருவின் மகனான அருண் நேருவும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் ஆதரவாளரும் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான கருப்பையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா குமார் ஆகியோருக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இவர்களுள் ஒருவரையே கட்சி வேட்பாளராக அறிவிக்கும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. பாஜக சார்பில் களம் காண முன்னாள் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் தேர்வாகலாம் என அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.